சென்னையில் நேற்றிரவு காலமான தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான ராஜகிரியில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. மூச்சுத்திணறல் மற்றும் கொரோனா தொற்று காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துரைக்கண்ணு நேற்றிரவு சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். அவருக்கு வயது 72. அமைச்சர் துரைக்கண்ணுவின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். கடந்த 2016 தேர்தலில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதியிலிருந்து 3வது முறையாக பேரவைக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார். வேளாண்மைத்துறை பொறுப்பு அமைச்சராக வகித்த அவர் தஞ்சை அய்யம்பேட்டை அருகே உள்ள ராஜகிரி கிராமத்தில் பிறந்தவர். பிஏ பட்டதாரியான துரைக்கண்ணு கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரிந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுகவில் இணைந்தார். கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் தஞ்சை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக செயலாளராகவும் இருந்து வந்தார். காலமான துரைக்கண்ணுவுக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் 4 மகள்கள் உள்ளனர். அமைச்சர் துரைக்கண்ணுவின் மறைவிற்கு தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். துரைக்கண்ணுவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தமிழக அரசு ஒருநாள் துக்கம் கடைபிடிக்கிறது. மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல் அவரது சொந்த ஊரான ராஜகிரிக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். ராஜகிரியில் உள்ள சொந்த வயலில் அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டு காவல்துறையினர் 63 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் நடைபெற்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.